அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாந்தலக்ஷ்மி. நான் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் பணிபுரிகிறேன். இப்போது நாம் சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை என்ற தலைப்பில் தண்ணீரை சேமிப்போம் என்ற தீமில் தண்ணீர் குழாய்களை பயன்பாட்டில் இல்லாத போது நிறுத்துவோம். உலக அளவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியாவில் தண்ணீர் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஆனால் சுற்றுச்சூழல் மாற்றத்தால் ஏற்படும் பருவ மாற்றங்களால் மழை பெய்வது குறைந்து கொண்டே வருகிறது. எனவே தண்ணீரை சேமிப்பது மிக முக்கியமாகும். தண்ணீரை சேகரிக்க நமது அன்றாட வாழ்வில் நாம் செலவு செய்யும் தண்ணீரை கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்தினாலே போதுமானது. தினந்தோறும் ஒரு தனி மனிதனின் குறிப்பிட்ட அளவு தண்ணீரை சேமிப்பதன் மூலம் பல ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீரை சேமிப்பாகும். முதலாவதாக, பற்களை துலக்கும் போது தண்ணீரை மூடினால் ஒரு நாளைக்கு சராசரியாக 13 லிட்டர் தண்ணீரை நம்மால் சேகரிக்க முடியும். இனிமேல் பல் துலக்கும் போது தண்ணீர் குழாய்களை மூடி தண்ணீரை சேமிப்போம். இரண்டாவதாக, குழாயை திறந்து முகம், கை, கால் கழுவுவதை விட பாத்திரத்தில் தண்ணீரை பிடித்து கப் அல்லது மக் மூலம் பயன்படுத்துவது ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீரை சேமிக்க முடியும். மூன்றாவதாக, ஷவரில் குடிக்கும் பழக்கம் இருப்பவர்கள் ஷாம்பு மற்றும் சோப் போடுவதால் ஷவரில் நீரை ஓடிவிட்டு கொண்டே இருக்க வேண்டாம். தேவையான நேரங்களில் மட்டும் ஷவரை திறந்து கொள்ளவும். நான்காவதாக, பாத்திரங்களை கழுவும் போது குழாயை திறந்து விட்டு கொண்டே இருக்க வேண்டாம். அனைத்து பாத்திரங்களையும் துரக்கிய பின்னாடி பைப்பை திறந்து கழுவலாம். ஐந்தாவதாக, காய்கறி பாத்திரத்தினால் வைத்து கழுவுவதால் கழுவிய பின்னர் அந்த நீரை செடிகளுக்கு பயன்படுத்தலாம். ஆறாவதாக, நம் வீட்டில் வாகனங்களை கழுவும் போது பைப்பில் வரும் தண்ணீரை நேரடியாக பயன்படுத்தும் போது அதிகமான தண்ணீர் செலவாகிறது. ஒரு பக்கெட்டில் தண்ணீரை எடுத்து வாகனங்களை கழுவும் போது தண்ணீரை சேமிக்கலாம். நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவனின் வாக்கிக்கிணங்க இந்த பூமியின் அமிர்தமான தண்ணீரை சேமிப்போம். தண்ணீரை தங்கள் தேவைக்கு மட்டும் சிக்கனமாக பயன்படுத்துவது மட்டும் நமது கடமை அல்ல. நீர் ஆதாரத்தை பெருக்குவதும் நம் கையில் தான் உள்ளது. நன்றி.